ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற கொடிய நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய தடுப்பூசிகளை பற்றியும் அந்த தடுப்பூசிகளுடைய பக்க விளைவுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசியே நம்முடைய பேராயுதமாக இருக்கிறது. கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் ஆகியவற்றை தொடர்ந்து இந்தியாவில் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்ட மூன்றாவது கொரோனா வைரஸ் தடுப்பூசி ஸ்புட்னிக் வி. ரஷ்ய தடுப்பூசி இறக்குமதி செய்யப்படுவதால் தடுப்பூசியின் பயன்பாட்டை சுற்றி ஏராளமான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. செயல்திறன், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பக்க விளைவுகளையும் தாண்டி பயன்பாட்டிற்கான அங்கீகரிக்கப்பட்டுள்ள மூன்று தடுப்பூசிகள் தீங்கு விளைவிக்கும் கொரோனா வைரஸின் அபாயங்களை தடுப்பதில் நல்ல பலனை கொண்டுள்ளன. ஆனால் ஒரு சில மென்மையான பக்க விளைவுகளும் உள்ளன. ரஷ்யாவில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் இடைக்கால முடிவுகளை அடிப்படையாக கொண்டு ஸ்புட்னிக் வி தடுப்பூசி பயன்பாட்டுக்கு அங்கீகாரத்தை டிஜிசிஐ வழங்கியது. ஸ்புட்னிக் வி 91.6% செயல்திறன் வீதத்தையும் தீவிரத்தன்மையை கட்டுப்படுத்துவதிலும் அதிக செயல்திறனையும் கொண்டுள்ளது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவேக்சின் 81% மேலான செயல்திறனை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் உலகளவில் பயன்படுத்தப்படும் கோவிஷீல்டு 70.4% அதிகமான செயல்திறனை கொண்டுள்ளது. தடுப்பூசியின் டோஸ்களுக்கு இடையில் இடைவெளி அதிகரிக்கும் போது இது 90% வரை உயர வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். எந்த ஒரு தடுப்பூசியும் அது ஒரு பாரம்பரிய தயாரிப்பாக இருந்தாலும் அல்லது எம்ஆர்என்ஏ மாதிரியாக இருந்தாலும் சில நோய் எதிர்ப்பு மரபணு விளைவுகளை தூண்டுவதன் மூலம் அதன் செயல்பாட்டை தொடங்குகிறது. அவை இயற்கையாக எதிர்வினை கொண்டவை. இந்த பக்க விளைவுகளில் பெரும்பாலானவை சில நாட்களில் குணமாகலாம். ஆனால் இது நபருக்கு நபர் வேறுபடலாம். இந்த பக்க விளைவுகளின் தன்மை ஒரு தடுப்பூசியிலிருந்து மற்ற தடுப்பூசிக்கு மிக குறைவாகவும் இருக்கலாம். தடுப்பூசி பக்க விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்வது ஒருவரை தடுப்பூசிக்கு தயாராக உதவுவது மட்டுமல்லாமல், இந்த பக்க விளைவுகள் ஒருவரின் உடல் நலம் மற்றும் பாதிப்புகளை பொறுத்து அவருக்கு எந்த மாதிரியான மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கவும் உதவும். எந்த ஒரு தடுப்பூசியும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் முன் அதன் பக்க விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி கேம்லியா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் மையத்தால் உருவாக்கப்பட்டது. உலகளவில் பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்ட முதல் பதிவு செய்யப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளில் ஸ்புட்னிக் வி ஒன்றாகும். தடுப்பூசி ஆன்டிபாடி உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் செயல்படுகிறது. எனவே வழக்கமான அலர்ஜி எதிர்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அவற்றில் பெரும்பாலானவை லேசான இயல்புடையவை. 2021 பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி தலைவலி, சோர்வு, ஊசி போட்ட இடத்தில் வலி, லேசான காய்ச்சல் போன்றவை ஏற்படலாம். இதுவரை இந்த தடுப்பூசியால் கடுமையான பக்க விளைவுகள் பதிவு செய்யப்படவில்லை என்று ரஷ்யா சொல்கிறது. ஹைதராபாத்தை தளமாக கொண்ட பாரத் பயோடெக் உருவாக்கி தயாரித்த கோவேக்சின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த ஒரு செயலற்ற வைரஸை பயன்படுத்துகிறது. இது ஒரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுவதால் இது பெரும்பாலும் பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என்று கருதப்படுகிறது. மற்றும் மாடர்னா மற்றும் ஃபைசர் ஷாட்கள் போன்ற எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளுடன் ஒப்பிடுகையில் குறைவான பக்க விளைவுகளையும் கொண்டுள்ளது. இருப்பினும் ஊசி போடும் இடத்தில் சிவத்தல், வீக்கம், வலி, காய்ச்சல், அதிக அளவில் வியர்த்தல், குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். இரத்தப்போக்கு கோளாறுகள், நோய் எதிர்ப்பு குறைபாடு, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் இப்போது தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகெங்கிலும் 62 நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ராஜெனேகாவின் கோவிஷீல்டு தடுப்பூசி இரத்தம் உறைதல் உட்பட சில விரும்பத்தகாத பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தடுப்பூசி பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது மற்றும் பாதகமான எதிர்விளைவுகள் அரிதானவை என்று ஆய்வுகள் நிரூபித்தாலும், கோவிஷீல்டு ஊசியின் பக்க விளைவுகள் கோவேக்சின் தடுப்பூசியின் பக்க விளைவுகளை ஒத்ததாகவே இருக்கிறது. பொதுவாகவே தடுப்பூசி போடும் அனைவருக்கும் ஊசி போடும் இடத்தில் வலி, மிதமான அல்லது அதிக காய்ச்சல், மயக்கம் மற்றும் சோம்பல், உடல் வலி போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுவது சாதாரணமான ஒன்றுதான். மக்கள் தங்களுக்கு விருப்பமான தடுப்பூசிகளை முன்பதிவு செய்வதற்கான சாய்ஸ்கள் இப்போது இருப்பதால் தடுப்பூசிகளின் நன்மைகள் மற்றும் சாத்தியமான பக்க விளைவுகள் பற்றிய முன் தகவல்களை பெறுவது ஒரு நல்ல முன்னேற்பாடாகும். சொல்லப்போனால் பயன்பாட்டில் உள்ள அனைத்து தடுப்பூசிகளும் ஒப்புதல் மற்றும் பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்கின்றன மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று நோயை தடுப்பதில் கிட்டத்தட்ட சமமானவை என்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.